நான் உங்கள் பிரசனா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா, காதம்பரி ஓரத்தில் நடித்த ஒரு பெரிய லீட் ரோல். ஸோ நைஸ் டு மீட் யூ மேம். நைஸ் டு மீட் யூ. ஹாய், மை நேம் இஸ் அகிலா நாராயணன். ஸோ ஹவ் இஸ் யுவர் ஜேர்னி மேம் இன் திஸ் மூவி? ஸோ இந்த மூவி ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ரோமான்ஸ் சீன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக பேய் மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் தான் எனக்கு ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மூவியில் நார்மல் கேர்ளாக தான் நடிச்சிருப்பேன். அண்ட் அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவியில் ஃபுல்லாக பேய் சீன்ஸு, கத்துற மாதிரி, கை கால்லாம் ஆட்டி தரையில் உள்ளுற மாதிரி, ஃபர்னிச்சரெல்லாம் உடைக்கிற மாதிரி சீன்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து நீங்கள் ஒரு நார்மல் கேர்ளானு சொன்னீங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன லவ் சீன்ஸ் அந்தமாரி எதுனா இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் த மூவியில் நார்மல் கேர்ளாக இருக்கும்போது எனக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அவ்வளோ லவ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் அவ்வளோ இல்லை. ஒரு ஒன் சீன் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. பட் அதுக்கு மேலே ரொம்ப ரோமான்ஸ்லாம் அவ்வளோலாம் இல்லை. மோஸ்ட்லி ஸ்கேரியாக பயப்படுற மாதிரி தான் சீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கோஸ்ட் இது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மூவி உங்களோட கோஸ்ட்டாக எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ நிறைய பீப்புள் கேட்பாங்க, ஏன் ஃபர்ஸ்ட் மூவி இந்த மாதிரி பேய் மாதிரி நடிச்சிருக்கேன், ஒரு அழகான ரோலாக நடிச்சிருக்கலாமே கேட்பாங்க. பட் எனக்கு ஆல்வேஸ் பேய் படம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டே இருப்பேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஒரு பேய் படமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ ஸோ பியூட்டிஃபுல் கேர்ளாக கோஸ்ட் மூவியாக நடித்தா எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தில் உங்களுக்கு பேர் யார் மேம்? ஸோ எனக்கு பேர்னால் எல்லோரும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக தான் நடிச்சிருக்கோம். ஸோ என்னோடய ரொமான்டிக் அந்த கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கிற சீன்ஸ்லாம் சர்ஜுன்ட்டு ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் மெயின்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான். ஸோ அருள் டிரெக்ட் பண்ணியிருக்காரு, ஆக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவளோட சிஸ்டர் ரோலாக தான் நான் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி. அண்ட் அதில் நான் அருள் ஒரு சிஸ்டராக இருப்பேன். இது வந்து உங்களோட ஃபஸ்ட் மூவி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த மூவி ஆக்ட் பண்ணும்போது டேரக்டருக்கு என்ன எதனா திட்டு அதுமாரி எதனா இருந்ததா? இல்லை டேக் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எனக்கு நிறைய டேக்ஸ் பண்ணேன். பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம், நான் ஆக்ட் பண்ணதே இல்லை முன்னாடி. எப்படி ஆங்கிள்ஸ்லாம் இருக்கும் தெரியாது. என் தமிழும் அவ்வளோ நல்லா எனக்கு வராது, டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய டேக் பண்ணேன் பிகினிங்கில். பட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, யாரும் திட்டலை, எல்லாம் பேஷண்ட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் த்ரூ அவுட் த மூவி நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த மூவி ஒன் டேக்லேயே எல்லாம் முடிச்சிருவேன். ஸோ இட் வாஸ் அ ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மூவி வந்து எப்படி மேம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது? ஸோ நான் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு 3 இயர்ஸ் முன்னாடி வந்தேன். அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் காலேஜில் சிங்கராக படிக்கிறதுக்கு தான் வந்தேன். அண்ட் அப்படி படிக்கும்போது நிறைய மாடலிங் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நிறையா பியூட்டி பேஜன்ஸ் பண்ணேன். அண்ட் நிறைய எக்ஸ்போஜர் வந்துச்சு. ஸோ எக்ஸ்போஜர் வரும்போது ஃபேஸ்புக்கில் ஃபைண்ட் பண்ணாங்க என்ன. அண்ட் அப்புறம் ஆடிஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. அண்ட் அப்புறம் அப்படியே காஸ்ட் ஆன எனக்கு சர்ப்ரைஸ் தான். அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி டு பி காஸ்ட் இன் திஸ் ரோல். ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அகாடமியில் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸ் எதுனா உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் பாருங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் காலேஜில் என்னோட பேச்சுலர்ஸ் இன் மியூசிக் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட 4th இயரில் இருக்கேன் இப்போது. ஸோ ஃபைனல் இயர். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அடியேன்ட்டு ஒரு சாங் சிச்சிலாம் பாடியிருப்பார் ஏஆர். Yeah, sure. Manasa tolanda yei ni Yengirindu vandayo ni Ariyei, ariyei Yenga ni kooti pora Yenna yenga ni kooti pora. So cute, man. So about ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார், ஹீ இஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன் டு
all of us musicians namo ellarum avanga academy la padikiravangalukku he's like our idol he's worked so hard in the position ku varadhukku nariya hard work panni nariya music kattukitte ipdi vandirkaru and avara academy la padikiradhu it's such an honor so next question last okay so indha padathula vandu oru hero ellame eduva nadichirkinga ஸோ ஒரு டேரக்டர் கூட வந்து மாதிரி ஆக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ இதுக்கு முன்னாடி மாடலாக இது பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இந்த ஃபீல்டு எப்படி பண்ணுறீங்க ஸோ மாடலாக இருக்கும்போது இட்ஸ் வெரி இண்டிபெண்ட் ஜஸ்ட் நம்ம போய் ஷூட் பண்ணுவோம் போஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் பட் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணும்போது இட்ஸ் அ டீம் எஃபர்ட் க்ரூ இந்த கேமரா க்ரூ கூட ஹெல்ப் பாண்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் கூட கோ ஆர்டிஸ்ட் கூட பாண்ட் பண்ணணும் மாடலிங்கில் அப்படி இல்லை இட்ஸ் வெரி இண்டிபெண்ட் தனியாக தான் எல்லாம் போஸ் பண்ணிகிட்டு இருப்போம் பட் இந்த ஆக்டிங்கில் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து தானே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பீப்புள் கூட கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணி நிறைய பீப்புள் கூட பாண்ட் பண்ணி பேசி இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இண்டிபெண்ட்டாக தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது இட்ஸ் யுவர் பார்ட் ஆஃப் அ குரூப் அந்த மாதிரி இருக்கும் ஹாய் என் பேர் அகிலா நாராயணன் காதம்பரி படம் March 19th நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் and also please like share and subscribe to open mic tamil இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா open mic சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க பெல் பட்டன் மறக்காம அமுக்கிடுங்க